சம்பந்தமான ஹெட்லைன் ஸ்ரீவினர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருந்து வந்தார் ராகு பகவான். ராசியை விட்டு ராகு வெளியில் போயிட்டார், ஆனாலுமே கூட செலவீனங்கள் குறையவில்லை. இதுதான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு ஓவர் எக்ஸ்பென்சஸ், கண்ணாமுண்ணான்னு செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள். தூங்கி எழுந்தோம்னாக்கா கண்ணாமுண்ணான்னு செலவுகள், இதுக்கெல்லாம் செலவு வருமா, இப்படிலாம் செலவாகுமா, வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு டாக்ஸு, ஒரு ஐடி சம்பந்தப்பட்டது ரைடு, திடீர் ஒரு அபகரிப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொடுத்த பைசா திரும்ப வராமல் இருக்கிறது, அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு வராமல் இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கிறது, வரக்கூடிய வருமானத்தில் தடை ஏற்படுவது, இப்படி வீண் விரயங்களை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 18 மாதமாகவே 1.5 வருஷமாக மிதுன ராசிக்கு அதிகப்படியான வீண் செலவுகள் இருந்திருக்கும். அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசியை பொறுத்தவரை நிம்மதியான தூக்கம் வந்திருக்காரு, நிம்மதியாக தூங்க முடியாது. படுத்தாங்கன்னா ஒரு 10 மணிக்கு படுத்தாங்கன்னா விடிகாலம் 3 மணி 4 மணி ஆகிடும், பரண்டு படுத்து எழுந்து போயிட்டு வந்து, அப்போ நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது, மனசில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது, எப்பவும் ஒரு கவலை, எப்பவும் ஒரு மனக்குழப்பம், எப்பையும் தேவையில்லாத ஒரு பயம், இதெல்லாம் 12 இருந்தால் ராகுவால் பாதிக்கப்பட்ட மிதராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காரகத்தை உங்களால் மனசில் பயம் இருந்தாங்க, நோய் பிடிச்சி ஆட்டும், மனமே நோயாக மாறிவிடும். வேற எந்த டிசீஸும் உங்களுக்கு ஆஸ்பத்திரி போவாங்க, செக் பண்ணுவாங்க, அந்த ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் எடுப்பாங்க, எல்லா டெஸ்ட்டையும் எடுப்பாங்க, எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்கும், வீட்டுக்கு வந்தால் வலிக்கும், அப்போ வீட்டில் தான் ஏதோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு செலவு பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன, இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் என்ன காரணம், இந்த மனக்கவலைகளுக்கு எல்லாம் என்ன காரணம், இந்த மன பயத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 இருந்து வந்த ராகு பகவான். அப்போ இனிமேலாவது மிதுன ராசிக்கு நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி அவங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு அந்த ராகு பகவான் செல்கிறார். அப்போது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு அபரிமிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் செய்கிற தொழிலில் பிஸ்னஸ் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்லாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு குரோத் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் வளர்ச்சி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே. சரி, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும், புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து சேரும், பையர்ஸ் நல்ல பையர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். பொதுவாகவே மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள் அதிகமானதாகவே உள்ளது, ஒரு 20 கோடி 50 கோடி அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கடன் சுமைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் லோன் பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், நிறைய அரசு அதிகாரிகள்ல பொதுவாக அது பிரைவேட் ஜாபோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ எதுவாக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபருக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு, ஒரு ஹையர் பொசிஷன் நல்ல ரேங்க்ல ஒரு ஹையர் ரேங்க்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும், பொதுவாக அரசியல்வாதிகளிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இவையெல்லாம் மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவிகள் ரொம்ப நுண்ணியமாக இருந்த தம்பதி, ரொம்ப நெருக்கமாக இருந்த தம்பதிகள் கூட பிரிவினைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு, அந்த மாதிரி பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரையில் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வருவதற்கு, உங்களுக்கு சப்போர்ட்டாக ஃபேவரபுளான முடிவுகள் ரிசல்ட் வருவதற்கான சான்சஸ் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த ராகுவால் எதெல்லாம் தடைப்பட்டதோ தடைப்பட்ட எல்லா விஷயங்களும், 30 வயசாது 35 வயசாது, கல்யாணம் ஆகல, செகண்ட் மேரேஜ், லேட் மேரேஜ், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி, இந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு தமிழ் வருட பிறப்பு
இந்த புத்தாண்டு பலன்கள் பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா நல்ல பொசிஷன்ல கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதோட கூட மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது லாபஸ்தானத்துல 5-11 இருக்கக்கூடிய ராகு கேது அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரையில் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது, அதே சமயத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான். மிதுன ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் என்று நாம் சொல்லலாம். இது என்னன்னா, தாய் வீட்டிலேருந்து ஒரு சொத்து வரணும், தாய் வீட்டிலேருந்து உங்களுக்கு வரணும், மாமா கொடுக்கணும், அவர் அத்தை கொடுக்கணும், இல்லை வந்து அத்தை கையெழுத்து போடணும், இல்லை பெண்கள் வந்து கையெழுத்து போட வேண்டியது இருக்கு, இல்லை பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்து பத்துகள், அண்ணன் தம்பிகள் மூலியமா வர வேண்டிய சொத்து பத்துகள், இதில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதெல்லாம் தடைகள் விலகுவதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் செய்ய வேண்டும். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 5வது வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சொத்துகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கலகம் பிறக்கும். ஆனால் கலகம் பிறந்தாதான் அது நன்மை பிறக்கும். இது யாரா போய் கேட்கறது, நீ கேளு நீ கேளு நீ கேளுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ யாராவது ஒருத்தர் போய் அது கேட்டாதான், கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். அப்போ ஒரு கலகம் பிறந்து அதன் மூலமாக நன்மை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள். அதே போலதான் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, பூர்வீக உறவுகள் சம்பந்தப்பட்டது, பெற்றோர்கள் உறவுகள் சம்பந்தப்பட்டது, சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை எல்லாமே கூட நீண்ட நாள் பிரச்சனைகள். 50 வருஷமாவது, 20 வருஷமாவது, 30 வருஷமாவது, இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இன்னும் கிடைக்கல. அதுக்கெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தாரே, கேது ஏதோ பிரச்சனை பண்ணா நினைச்சக்கூடாது. அந்த கேது கலகத்தை உண்டு பண்ணி நீண்ட நாட்களாக முடியாம இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு முடிச்சு தர போகிறார் மிதுன ராசி நேயர்களே. அப்போ இதுவரலும் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்க போகிறீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம பாசிட்டிவாக தான் அதை கொண்டு போகணும். எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்றதை விட, இத்தனை நாள் பிரச்சனையே எங்கள் அப்பாவால் முடியாது, எங்கள் தாத்தாவால் முடியாதுதான், நான் முடிச்சிட்டேன், என் பையன் முடிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. இது வெறும் ஃபேமிலி செக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. இதையே எடுத்து அப்படியே சொசைட்டிக்கு போடுங்க, இதையே எடுத்து அப்படியே கம்பெனிக்கு போடுங்க, இதையே எடுத்து பிஸ்னஸ்க்கு போடுங்க, இதையே எடுத்து ஜாபுக்கு போடுங்க, இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்க, அது அப்படியே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான வெற்றி உறுதியானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ ஜெயிக்க போகிறது உறுதி, ஆனால் அதுக்கான முயற்சிகள், அதுக்கான போராட்டங்கள், அதை எப்படி செய்ய போகிறீங்க, அதுக்கு எந்த தெய்வத்துடைய துணை வேணும், எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அது என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும், அதுக்கு என்ன அதுக்கான ரத்தனங்கள் எப்படி சேர்த்துக்கலாமா, அல்லது பிராயசித்தங்கள் எப்படி செய்யலாம், தீபம் போடலாமா, இல்லை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, என்ன மாதிரியான ரெமெடி நீங்கள் எடுத்துக்கணும், அதை தெரிந்து செயல்படுவீர்களே. ஆனால் அதுக்கு என்ன முக்கியம், உங்களுடைய பிறப்பு சாதகம், உங்கள் பர்த் சார்ட். ஸோ அதை பர்த் சார்ட்டையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சப்போர்ட் பண்ணீங்கனாக்கா நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசியை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிக்கக்கூடிய வருடமாக அமைய போகிறது. இந்த வருஷம் எப்படி வெயில் அதிகமாக இருக்கும், ட்ரையான காலங்கள் தான் அதிகமானதாக, உஷ்ணமான காலங்கள் அதிகமானதாக இருக்கும், குளிர்காலங்கள் குறைவானதாக இருக்கும். அதே போல தான் போராட்ட காலங்கள் அதிகமானதாக இருக்கும், மகிழ்ச்சி குறைவானதாகவே இருக்கும். ஆனாலும் அந்த போராட்டத்தின் மூலமாக மிதுன ராசி நண்பர்கள் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை, ஜெயிக்க முடியாத விஷயத்தை, மற்றவர்களால் செய்து காட்ட முடியாத ஒரு விஷயத்தை செய்து காட்டக்கூடிய வல்லமை பொருந்தவர்களாக மிதுன ராசி நண்பர்கள் அமைய இருக்கிறார்கள். இது தொழிலுக்கும் பொருந்தும், இதேதான் பிஸ்னஸ்க்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், உங்களுக்கு கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக மிதுன ராசிக்கு கடன் தான், ஏமாந்துட்டு இருந்திருப்பாங்க பணத்தை கொடுத்துட்டு, அங்கே 50 லட்சம் நிற்குது, இங்கே 10 கோடி நிற்குது, இங்கே 50 கோடி நிற்குது, சார் வரவே இல்லை, எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் எனக்கு வரலை. ஸோ அதெல்லாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும்.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கிறது வேணா லாபஸ்தானம் ராகு, லாபம் அதிகரிக்கும், பல மடங்கு அதிகரிக்கும். 10 ரூபா உங்களுக்கு கொடுக்குறோன்னா அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதை 100 ரூபாயே கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், ஆரோக்கிய குறைவுகள் இருக்கு அப்படின்னா அவெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பசங்களுடைய படிப்பு ரொம்ப முக்கியம், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தடைகள் ஏற்படும், அதனால கொஞ்சம் அதனால கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மனசில் இருக்கக்கூடிய பயம், மன கஷ்டங்கள், ஆரோக்கிய குறைவுகள், கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மனசு கவலையாகவே இருக்கிறது, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி சம்மந்தப்பட்டதெல்லாம் குறையும், நிம்மதி அதிகரிக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், மாந்திரிக தோஷங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. எத்தனையோ கணவன் மனைவி நம்ம இடத்துல வந்து பிரிந்த கணவன் மனைவி இன்னைக்கு சேர்ந்து வாழ்றாங்க. எத்தனையோ பசங்க வீட்டை விட்டு வெளியில் போல பசங்க அந்த மாந்திர மாந்தி வசியம் அந்த பாட தோஷங்களால் ஏற்பட்ட பசங்க இன்னைக்கு திரும்பவும் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்காங்க. குடும்ப கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இது எப்படி பார்த்தாலும் நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த்து சாட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட அதுக்கு துல்லியமான பலன்களை, ரெமெடியை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னு சொன்னாக்கா, இந்த நாள் வரையில் உங்க ராசிக்கு 9வது வீட்டில் இருந்த குரு பகவான். இப்ப மிதுன ராசி அன்பர்கள் கேட்கலாம், சாமி நாங்க ஏற்கனவே ரொம்ப சஃபரா இருந்தோம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ராசி இருந்தாங்க, எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தது, செத்த குழச்ச சாமி பொழைப்பமா அப்படின்ற ஒரு சந்தேகமாகவே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய குறைவுகள் இருந்தது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டடாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, வருமானம் குறைவாக இருந்தது. அப்போ அதே போல் வட்டி கட்டுறது, வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது, தேவைகள் அதிகரிச்சது. இப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் கூட என்ன சாமி, இப்போதான் ஒரு குரு பகவான் வந்தார், அஞ்சாம் இடத்துல உட்காந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி அவர் 4வது வீட்டுக்கு ராசிக்கு 4 பத்தாக அமர்கிறார். அப்போ குருவுக்கு கேந்திரஸ்தானத்தில் மிதுன ராசி, மிதுன ராசிக்கு கேந்திரஸ்தானமாக 10வது வீட்டில் குரு பகவான். அப்போ 4 மாதம் 5 மாதம் தான் சாமி எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இமீடியட்டாக அவர் டிரான்சிட் ஆகிட்டார், நாங்கள் எதாவது பாதிக்கப்படுவோமா என்று சொன்னால், மிதுன ராசி என்பர்களே கவலைப்பட தேவையில்லை, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமைகிறார். உடனே இன்னொரு கொஸ்டின் வந்துடும், 10ஆம் 10 குரு இருந்தால் பதவியை பறிப்பான் என்று ஒரு பழமொழி உள்ளதே, அந்த ஜோதிட வாக்கு பலிக்குமா என்று கேட்டால், இந்த இடத்தில் அது பலிக்காது. மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அந்த குரு பகவான். ஏன்னா தனித்த குருவாக அங்கு அமரவில்லை, அங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வெறும் குரு மட்டும் தனிச்சு அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிதுன ராசிக்கு பதவிக்கோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்கோ வருமானத்துக்கோ தொழிலுக்கோ அது பாதகத்தை செய்திருப்பார். ஆனால் இங்கே எப்படி அமைச்சு போயிடுச்சுன்னா, எத்தனை மாதம் அவர் 17 மந்த்ஸ் மீன ராசியில் இருக்காருன்னா, அந்த 17 மந்த்ஸும் ஆல்மோஸ்ட் சனி பகவான் ராகு பகவான் இவங்க இரண்டு பேரும் பாபகத்திரி யோகத்தை அங்கே தருகிறார்கள். அப்போ ஒரு பாபகத்திரி யோகம், அந்த யோகமாக அது மிதுன ராசிக்கு வேலை செய்ய போகிறது. அப்போ தனித்த குருவாக இல்லாமல் சனியுடைய தொழில் காரகனுடைய காரகத்துவம், அபரிமிதமான வளர்ச்சிக்குரிய ராகுவுடைய காரகத்துவம், இந்த ரெண்டு பேருடைய எண்ணங்கள் அந்த குருவிட்ட அப்ளை பண்ணிட்டு அந்த குரு அந்த சனி ராகுவுடைய எண்ணங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நபராக அங்கே அமைகிறார். அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையில் இது வெறும் குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, குருவோடு சனி ராகு இந்த 3 கிரகங்களும் இணைந்து தரக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. அப்போ தொழில் துறை எப்படி சார்? நிச்சயமாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். தொழில்துறைகள், தடைப்பட்ட தொழில்கள், நின்று போன தொழில்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள், இல்லை உண்மையிலேயே க்ளோஸ் ஆன விஷயங்கள், கம்பெனிகள் இவெல்லாம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங்கில் போய் நின்றுக்கிட்டு இருக்கு, ஒரு இட பிரச்சனை நின்றுட்டுருக்கலாம், ஒரு பில்டிங் பிரச்சனை நின்றுட்டுருக்கலாம், ஒரு மிஷின் ப்ராப்ளத்தில் நின்றுக்கிட்டுருக்கலாம். ஸோ எனி ஒன், ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்ட்ரகிளிங்கில் போய் நிற்குது. ஸோ அது நிச்சயமாக நேரில் போய் விசிட் பண்ணி அதுக்கான வாஸ்து தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்வீர்கள் இல்லையான்னு கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுவீங்கனாக்கா
நிச்சயமா அதுல உங்களால ஜெயிக்க முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. மிதுன ராசி சாதகம் செய்யக்கூடியதாக அமைகிறது. இது நாலுவர்கள் உங்களுக்கு எதெல்லாம் பாதகமா இருந்ததோ அவர்கள் எல்லாம் ரொம்ப நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தவங்க கூட உங்களுக்கு பாதகத்தை செய்திருப்பார்கள். ஆனா அந்த பாதகம் செய்தவர்கள் கூட இப்பொழுது தற்சமயம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வாய்ப்புகள், அனுகூலமான கால நேரங்கள் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், மறைமுகமான திருமணங்கள், இவையெல்லாம் கூட கை கூடும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சாமி, ஒரே ஒரு பையன், இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்படி இந்த பாப்பா இப்படி பண்ணிடுது, குடும்பத்துக்கு வெளியிலே தலை காட்ட முடியாது, ரொம்ப அசிங்கமா இருக்கு, தலைகுனிவாக உள்ளது. அப்போ கணவர் எங்க வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய குடும்ப ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அந்த குடும்ப பிரச்சனைகள் இவைகள் கூட களையும் மிதுன ராசி அவர்களே. அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருமா என்று சொன்னால், நிச்சயமா அவங்க பாப்பா வெளியே போயிடுச்சு, அது திரும்ப வீட்டுக்கு வருமா, வந்து சேருவாங்களா அப்படின்னு கேட்டா, வீட்டுக்கார் வந்து சேருவாரா, மனைவி வந்து சேருவாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் தான் சரியான முடிவாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே. அப்ப நிச்சயமா செய்ய முடியுமா, செஞ்சா வந்துடுவாங்களான்னு கேட்டா, கட்டாயம் முடியும் மிதுன ராசி அன்பர்களே. ஸோ அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், அதே போல லாபம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஆரோக்கியம், இவை இந்த விஷயங்கள்ல, இந்த சப்ஜெக்ட்ல கடன் அல்லது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல மேன்மையும் உயர்வையும் தருகிறார் இந்த குரு பகவான். இதுக்கு இந்த அவர் தரக்கூடிய நன்மைகள் முழுவதுமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், நான் இது எனக்கு அனுபவிக்கணும், நான் இதை என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் இன்னும் கூட அக்யூரட்டான பலன்களை தெரிந்து கொண்டு அது கேட்டார் போல ரெமெடியை செய்வீர்கள் என்று சொன்னால், பரிகாரங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், வழிபாடுகள் செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் ஆனவராக இருப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு